அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆங்கிலம் எளிய முறையில் தமிழ் வழியில். இந்த வீடியோ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கானது, அதனால நம்ம ரொம்ப சிம்பிளான வாக்கியங்களை மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டு சொற்களே போதும் ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு. ஐ ரீட், நான் படிக்கிறேன். இதில் ஐ சப்ஜெக்ட், ரீட் வந்து ப்ரெடிகேட். எதை பற்றி சொல்கிறோமோ அது சப்ஜெக்ட், என்ன சொல்கிறோமோ அது ப்ரெடிகேட். நாம் இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சில வாக்கியங்கள் பார்க்கலாம். ஐ டூ, நான் செய்கிறேன். வி சி, நாங்கள் பார்க்கிறோம். இதில் ஐயும் வியும் தன்மை, அதாவது ஃபஸ்ட் பர்சன். அடுத்தது யூ ரீடு, நீ படிக்கிறாய். யூ ரைட், நீங்கள் எழுதுகிறீர்கள். இது முன்னிலை, அதாவது செகண்ட் பர்சன். இங்கிலீஷில் நீ நீங்கள் ரெண்டுத்துக்குமே யூ தான் வரும். அடுத்தது தே டாக், அவர்கள் பேசுகிறார்கள். இதில் தே ப்ளூரல் தேர்ட் பர்சன், அதனால் தே டாக்னு வரும். அடுத்தது தேர்ட் பர்சன்லேயே ஹீ ஷி இட்டு மற்றும் சில பேரெல்லாம் வரும்போது ஒருமை, அதாவது சிங்குலரில் வரும். சிங்குலர், தேர்ட் பர்சன், அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ், இது மூணும் சேரும்போது வெர்பு பக்கத்தில் எஸ் வரும், அதாவது ஹீ டஸ், அவன் செய்கிறான். ஹீ டூன்னு வராது. ஷீ சீஸ், அவள் பார்க்கிறாள். அனு ரீட்ஸ், அனு படிக்கிறாள். இட் வாக்ஸ், அது நடக்கிறது. இப்படி தான் வரும். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஒரு செயல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அது கண்டினியூவஸ் டென்ஸாக ஆகிடுது. அதாவது ஐ எம் ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹீ இஸ் ரைட்டிங், அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். ஷீ இஸ் பிளேயிங், அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள். அனு இஸ் டான்சிங், அனு நடனமாடி கொண்டிருக்கிறாள். இட் இஸ் வாக்கிங், அது நடந்து கொண்டு இருக்கிறது. தே ஆர் ஒர்க்கிங், அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஐக்கு மட்டும்தான் ஆம் வரும், அப்புறம் சிங்குலராக இருந்தால் இஸ் வரும், ப்ளூரலாக இருந்தால் ஆர் வரும். நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறதால இது மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சில வார்த்தைகள் கற்றுக்கிட்டால் வாக்கியங்கள் சுலபமாக வரும். இன்றைக்கி ப்ரெசன்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் கற்றுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பார்க்கலாம். எந்த மொழியும் கற்றுக்கொண்டால் நம் கைவசமே. வணக்கம்.